தமிழ்நாடு பாஜகவின் பொதுச் செயலாளராக இருந்த கே டி ராகவன் தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கேற்றதன் மூலம் மாநிலம் அளவிலான அரசியல் உலகில் பரவலாக அறியப்பட்டவர். தமிழ்நாடு பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர் கே டி ராகவன். இவர் தொடர்பான வீடியோ ஒன்று சமூக ஊடகங்களில் பரவி வருவது அந்த கட்சியினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு பாஜகவில் இணைந்தார் ஊடகவியாளர் மதன். இவர் மதன் டைரி என்ற பெயரில் யூடியூப் சேனல் நடத்தி வருகிறார். இந்த சேனலில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள மதன், பாஜகவில் உள்ள சில தலைவர்கள் பெண்களிடம் அத்துமீறி நடக்கின்றனர், பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுக்கின்றனர், அதற்கான சில இடங்களையும் சென்னையில் வைத்துள்ளனர். தலைவர்கள் இது போன்ற செயலில் ஈடுபடும் வீடியோ ஆடியோ ஆதாரங்கள் பல உள்ளன. பாஜக மாநில பொறுப்பில் உள்ள கே டி ராகவன் ஒரு பெண் நிர்வாகியிடம் எப்படி நடந்து கொள்கிறார் என்று பாருங்கள் என்று கூறி ஒரு காட்சியை வெளியிட்டிருக்கிறார். சட்டை அணியாத இந்த நபர் பூஜை அறையில் அமர்ந்தபடி பெண்களை காணொலி அழைப்பில் தொடர்பு கொண்டு ஆபாச செயல்களில் ஈடுபடுவதாக அந்த காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. பூஜை அறையில் விவரிக்க முடியாத ஒரு தவறான செயலில் ஈடுபடும் காட்சி இடம்பெற்றுள்ளது. அந்த காணொலி தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் கே அண்ணாமலையின் ஒப்புதலுடன் தான் வெளியிடப்பட்டதாகவும் அந்த யூடியூப் சேனலில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த விவகாரம் இன்று காலை முதல் சமூக வலைதளங்களில் விவாதிக்கப்பட்ட நிலையில் கே டி ராகவன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஒரு தவறான நபரை அடையாளம் காட்டியதற்காக மதன் என்பவரையும் தன்னுடைய கட்சியின் பொதுச் செயலாளர் என்பதை தெரிந்தும் இந்த வீடியோவை வெளியிட அனுமதி கொடுத்த திரு அண்ணாமலை அவர்களையும் பாராட்டியே ஆக வேண்டும்.